உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் ஐயன் என்னும் தமிழ்ச்சொல்லை காண்போம். ஐ என்ற சொல் வியப்பை குறிக்கும். பெரியது, சிறப்பு, புகழ், பெருமை என்று பல பொருள்களை தெரிவிக்கின்ற சொல். சின்ன குழந்தைகளிடம் ஏதாவது ஒன்று வியப்புக்குரிய செய்தியை சொல்லுங்கள், ஐ என்பார்கள். இந்த ஐ என்பது ஒரு குறிப்பு உணர்வு சொல். அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற அந்த ஒரு ஒலிக்குறிப்பு தான் அது. ஆனால் ஒலிக்குறிப்பே ஆனாலும் அது அந்த தனித்த ஒரு எழுத்து ஒரு பொருளையே தருகிறது. எனவே அதை ஒரு தனிச்சொல் என்ற தகுதி அதற்கு வந்து விடுகிறது. ஐ ஐயன் என்ற சொல் ஐந்து பொருள்களை தரும் என்று இலக்கண ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஐ என்பது தலைவன் என்ற பொருள் வருவதை திருவள்ளுவரே எடுத்து காட்டுகிறார். என்னை முன் இல்லன்மீர் தெவ்வில் பலர் என்னை முன்னின்று கண்ணின்றவர். என் ஐ என்றால் என்னுடைய தலைவன், அரசன் என்று பொருள்படுகிறது. ஐங்குறவர் ஆணை மறுத்தலாகாது என்று திரிகடுகம் சொல்லுகிறது. ஐங்குறவர் என்பது ஐயன் என்று நாம் வணங்கத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள் யார் யார் என்று கேட்டால் ஐந்து பேர் என்று சொல்லுகிறார்கள். யார் அந்த ஐந்து பேர்? தாய், தந்தை, தமையன், அரசன், ஆசிரியர். இந்த ஐந்து பேரும் வணங்கத்தக்க பெரியவர்கள். இவர்கள் சொல்ல எக்காலத்திலும் நாம் மீறக்கூடாது. இந்த ஐந்து பேருடைய அறிவுரையை கேட்டுத்தான் ஒருவன் வளர வேண்டும், வாழ வேண்டும், பெருமை பெற வேண்டும். இந்த ஐந்து பேரை தாய், தந்தை, தமையன், அரசன், ஆசிரியர், இந்த ஐந்து பேரை எவன் ஒருவன் மதிக்கவில்லையோ அவனை ஊராரும் மதிக்க மாட்டார்கள். அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எனவே ஐங்குறவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு மதிப்பு பழங்காலத்தில் மிக நன்றாக வற்புறுத்தப்பட்டது. ஐயன் என்ற சொல்லை போலவே ஐயை என்பதும் தலைவி என்ற பொருளை தந்தது. அந்த அதன் பிறகு இந்த ஐயன் என்ற சொல் முனிவர்கள் தவசிகளையும் குறித்தது. அது சமண முனிவர்கள் இருந்த காலத்தில் அந்த சமண முனிவர்கள் இரா காலத்திலே உணவுக்காக ஊருக்குள்ளே வருவார்கள். அவர்கள் சமண முனிவர்களிலே சில பேர் இந்த ஆடையில்லா துறவியாளர்களும் இருப்பார்கள். அதனாலே வீட்டுக்கு வெளியே உள்ள திண்ணையிலே ஒரு மட்பாண்டம், அகலமான ஒரு மட்பாண்டத்தில் சோரோ உணவோ வைத்து வெளியில் வைத்து விடுவார்கள். அதுக்கு ஐயக்கடிஞ்சை என்று பொருள். ஐயம் புயினும் என்ற சொல். அந்த ஐயர்களெல்லாம், அவர்களாம் ஐயா என்று தான் அழைப்பார்கள். அந்த ஐயர்களெல்லாம் இரவிலே வருவார்கள். ஒருவேளை உணவுதான், அவர்கள் சோற்றை வெளியிலே தட்டில் போட்டு விடுவார்கள். அதுக்கு ஐயம் கடிஞ்சை என்று பொருள். ஐயம் விட்டுவும் என்ற சொல் வருகின்ற முனிவர்களுக்கு உணவு தருவதை குறிப்பதாக இருந்தது. அதன் பிறகுதான் அதுக்கு பிச்சை என்ற பொருள் ஏற்பட்டது. பிச்சை என்ற பொருள் பழங்காலத்திலே ஐயன் என்பதற்கு இல்லை. ஐயன் என்பதை உயர்வு சிறப்பு பொருளிலே நாம் ஆள்கின்றோம். அந்த ஐயன் ஐயர் என்ற சொல் சாதியை குறித்த சொல்லாக எந்த காலத்திலும் வழங்கியதே இல்லை. அது உயர்ந்தவர்கள், பெரியவர்கள் என்பதைத்தான் குறித்தது. எனவே ஐயர், ஐயனார் போன்ற சொற்கள் எல்லாம் பிற்காலத்தில் சிலர் சாதிப்பெயராகவும் ஆண்டது முறையென்று. அந்தணன் என்ற சொல்லும் ஐயன் என்ற சொல்லும் எல்லா காலத்திலும் சான்றோர்களையும் பெரியவர்களையும் தான் குறித்ததே ஒழிய ஒரு சாதிப்பெயராக இருந்ததே இல்லை. பழங்காலத்திலே வள்ளுவர்கள் ஒரு திருமணத்தை ஒழுங்குபடுத்தி கொடுப்பது, கோயிலில் வழிபடுவது, நல்ல நேரம் காலம் சொல்வதெல்லாம் வள்ளுவர்களுடைய குறளாக இருந்தது. நான் ஒரு முறை சேலம் மாவட்டத்திலே உள்ள ஒரு பண்ணையார் நிலத்துக்கு போயிருந்தேன். அந்த பண்ணையார் அங்கு பணி செய்கின்ற கொடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவரை சார்ந்த ஒருவரை ஏன் வேலைக்கு வரவில்லை நேற்று என்று கேட்டார். அதற்கு அவர், ஐயா, என் மகளுக்கு நாள் அளந்தார்கள், ஐயர் வந்திருந்தார் என்று சொன்னார். எனக்கு வியப்பாக போய்விட்டது. யார் ஐயர் என்று இவர் சொல்லுகிறார்? நாள் அளத்தல் என்றால் என்ன? நாள் அளத்தல் என்பது திருமணத்துக்கு நிச்சயார்த்தம் செய்தல். நாம் அவர்களையெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், வேண்டப்படாதவர்கள், பஞ்சமர்கள் என்று ஒதுக்கி வைத்தோம். அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் மிக நல்ல தமிழ் சொற்களை இன்றும் ஆண்டு வருகிறார்கள். நாம் நிச்சயதார்த்தம் என்ற வட சொல்லை ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
பழங்கால தமிழ்ச்சொல்லை இன்னும் ஆழ்வதை பார்த்து எனக்கு பெரிய வியப்பு ஏற்பட்டது. இவர்களை போய் இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் சொன்னார்களே, நல்ல தமிழ் பேசுபவர்களை போய் தள்ளி வைத்தார்களே என்று எனக்கு அது பெரிய வியப்பாக இருந்தது. நாள் அளத்தல் என்பது நிச்சயார்த்தத்தை குறிக்கிறது என்பதும், ஐயர் வந்திருந்தார் என்பது வள்ளுவர் வந்து அவர்களுக்கு நல்வினைகளில் நேரத்தை குறித்து கொடுத்தார் என்பதை காட்டுகிறது. அந்த பண்ணையாரிடம் கேட்டு என்ன சொன்னார், நாங்கள் வேளாளர்கள் தான், இங்கு பழைய காலத்திலே சாதி வேறுபாடு இருந்ததில்லை, வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நற்பணி செய்ய வேண்டும், நேரம் காலம் பார்க்க வேண்டும் என்று இருந்தால் வள்ளுவரைத்தான் நாங்கள் வரவழைப்போம். வள்ளுவர்கள் இன்று தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொன்னாலும் அந்த காலத்திலே வேறுபாடு இல்லை, உயர்ந்தவர்கள் தாழ்த்து சாதியாலே இழிவு கருதவில்லை. அந்த வள்ளுவர்கள் நாங்கள் ஐயர் என்போம். அந்த ஐயர் வந்தால் வேளாளர் வீடுகளிலே நடுவீட்டிலே மனை போட்டு அமர வைத்து மிக பெருமையோடு அவருக்கு புத்தாடை உணவு எல்லாம் கொடுத்து நல்ல நேரம் குறித்து கொடுக்கிறதை கேட்பார்கள். தீண்டாமை இருந்ததா? அதியமான் ஔவை வாழ்ந்த காலத்திலே ஔவை வந்து பாணக்குடியை சார்ந்தவள். அந்த பாணக்குடித்த ஔவையார் தலைமுடி நரைத்திருந்தது. தள்ளாத வயதிலே தண்டூண்டி நடந்த இடமெல்லாம் தமிழை வளர்த்த அந்த பாட்டியை பார்த்தவன் சொன்னான், என் அரண்மனையில் சோறாய் இல்லை, இந்த தள்ளாத ஆவிலை ஏன் இப்படி ஊரெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாய் என்று அவள் தலையை தடவி கொடுத்து நீ ஓய்வெடுத்துக் கொள் என்று சொன்னான். அது புறநாவற்றிலே நரந்தனாரும் தன் கையால் புலவுனாரும் என் தலை தைவருமன்னே என்று ஔவையார் பாடியிருக்கிறார். தீண்டாமை இருந்ததா? இவர்களை ஒதுக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று நாங்கள் எப்பொழுதும் விளக்கியதே இல்லை. தமிழர்களும் நீங்கள் யாரை ஒதுக்கப்பட்டவர்கள் ஐந்தாம் சாதி சொல்வீர்களோ, வேறுபட்டவர்களாக பழங்காலத்தில் இருந்ததே இல்லை, ஆரிய கோட்பாடு வந்த பிறகுதான் இந்த நிலை ஏற்பட்டது என்பதை இந்த ஐயன் என்ற சொல் நமக்கு விளக்கி காட்டுகிறது. எனவே ஐயன் என்பதும் அந்தணர் என்பதும் ஒரு சாதியை குறித்த சொல் என்றும் அல்ல என்பதும், உயர்ந்தவர்களை மட்டும் குறித்தது என்பதும் தெரிகிறது.